அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்று சிறப்பாக பரிசுத்த பவுலை நினைக்கும் பொழுது அவருடைய ஞானம், பக்தி, வைராக்கியம் எங்களுக்கு உண்டாக அருள் புரியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15 Acts 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிகொண்ட பாத்திராயிருக்கிறான். இது பரிசுத்த பவுலை பற்றி ஆண்டவர் அனனியாசுக்கு சொல்லுகிறார். இன்று ஒவ்வொரு மார்க்கத்திலும் அநேகர் புரட்சிகரமாக அவங்க மார்க்கத்துக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் பரிசுத்த பவுல். அப்போ ஹி வாஸ் எ ரெவல்யூஷனரி அண்ட் எ பெர்சிக்யூட்டர், அதாவது புரட்சிகரமாக அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர் கஷ்டப்படுத்தினார். பட் ஃபைனலி காட் சேஞ்ச் ஹிம், டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம் இன்டு எ கிரேட் கிறிஸ்டியன். கிறிஸ்துவுக்காக அநேகர் பற்பல விதத்தில் அவங்க பிரச்சனை கொடுக்கலாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஃப் தே ஆர் கன்வெர்டட், தே வில் பிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிறிஸ்டியன். அப்போ பரிசுத்த பவுல் நம்ம நினைக்கும் பொழுது ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் ஆன் திஸ் எர்த், யூ மே சே. இப்போ நம்ம சரித்திரம் பார்க்கும்போது வி நோ மெனி பீப்புள், உதாரணமாக நெப்போலியன், ஏப்ராம் லிங்கன், இன் அப்படி அநேகருடைய பேர் நமக்கு தெரியும். பட் பால் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன் கிறிஸ்டியனிட்டி. எப்படி சொல்கிறேன் என்றால், ஹி வாஸ் அ கிரேட் மிஷினரி, அதாவது சுவிசேஷ ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சியாக செய்தவர்கள் நம்பர் ஒன். ரெண்டாவது சர்ச் பிளான்டர், அப்படின்னா பற்படை இடத்துக்கு போய் திருச்சபை உருவாக்கினார். மூன்றாவது ஹி வாஸ் எ கிரேட் தியோலஜியன், தியோலஜியன் என்றால் வேதாமத்தை நன்றாக கற்றறிந்து ஒரு வேதாக நிபுணராக அவர் பணிபுரிந்தார். நான்காவது எ மாடல் கிறிஸ்டியன், ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவன். முடிவாக எ மார்ட்டர், கிறிஸ்துவுக்காக மரித்த ஒரு மனிதன். இவ்வளவு காரியத்து யாரும் இருந்ததாக எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ நோ போத் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் த கிறிஸ்டியன் ஹிஸ்டரி. இவ்வளவு காரியத்தில் அநேகர் இருந்தது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அதில் எதிர்ந்து இருப்பாங்க. பட் பால் கம்ப்ளீட்டட். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிறகு, ஆஃப்டர் ஜீசஸ், வி கேன் சே ஹி வாஸ் அ கிரேட்டஸ்ட் பர்சன். ஸோ அபார்ட் ஃப்ரம் ஜீசஸ், He shaped the history of Christianity. இயேசுக்கு பிறகு கிறிஸ்துவ மார்க்கத்தை சிறப்பாக கொண்டு உலகத்துக்கு காட்டினவர் பரிசுத்த பவுல். பாருங்க, யூதர்கள் இயேசுவை நிராகரித்து சிலுவையில் அறைந்தார்கள். நான் கடவுள் என்ன திறமை செய்தார், யூதரில் இன்னொருவரை தெரிந்து கொண்டார். They cannot crucify everybody. God chose another Jew, very powerful Jew. யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர், ரொம்ப வைராக்கியமாக இருந்தவர், அவர் மூலம் சுவிசேஷத்தை உலகமெல்லாம் கொண்டு போக கடவுள் வடிவகுத்தார். They can crucify Jesus, but they cannot crucify all Christian. அப்போ கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு படி ஏணியாக இருந்தவர் பரிசுத்த பவுல். ஹி வாஸ் அ ஃபேரிசீஸ், எ ரிலிஜியஸ் மேன். ஃபேரிசீஸ்னா பாருங்க, இப்போ இந்து மார்க்கத்தில் பிராமின் சொல்றாங்களா, பிராமின் ரொம்ப பக்தி வைராக்கியம், நாட் ஆர்டினரி பர்சன், ரொம்ப ரிலிஜியஸ் பர்சன். அது மட்டும் இல்லை, ஹி வாஸ் ஹைலி ட்ரெயின் இன் ஜூடிசம், அதிகமாக கற்றறிந்தவர். சாண்டிசிக்ஸ் ஃபெயில் ஆனால் இவர் இல்லை, very highly qualified man, a Jewish scholar. யூத மார்க்கத்தை நன்றாக கற்றறிந்தவர்,
Actually, he could have become a rabbi. அதாவது யூத மார்க்கத்தில் ஒரு குருவாக வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் he was an active Roman citizen. இதான் பெரிய ஒரு காரியம் பாருங்க. ரோம சிட்டிசன். அப்போ அவர் பல இடத்துக்கு போகலாம் வரலாம், கடவுள் வகுத்த வழி. அவரோட தகப்பனார் ஒரு ரோமன் சிட்டிசன். ஸோ இவாஸ் அ ஸ்ட்ரிக்ட் மெம்பர் ஆஃப் ஜுடேசியம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கண்ணும் கருத்துமாக தன்னுடைய மார்க்கத்தை தழுவி நடந்தார். பட் ஹி சஃபர்ட் மோஸ்ட். ஹி ஹேட் அ கிரேட் பவர் டு சேஞ்ச். ஸோ சென்ட் பால் ஹேட்டட் த கிறிஸ்டியன் ஃபேத் அண்ட் பெர்சிகேட்டர். அப்போ ஆரம்பத்தில் பாருங்க, அவர் தெரியும் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப ஒரு புரட்சிகரமான மார்க்கம், அநேகர் மாறலாம் என்று நினைச்சு யார் யார் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்றாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்து எங்க கொண்டு வந்தார்? எருசலேம். கைது செய்ய போனவர் கைது செய்யப்பட்டார். That's a miracle. He went to arrest people, but Jesus arrested him on the road to Damascus. பாருங்க, many people are changed not necessarily in the church, maybe on the road. அதுக்கு நீங்க பைபிள ரோட்ல படிச்சுட்டு போகாதீங்க. Many are changed, transformed. பைபிள படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அநேகர் மாற்றப்படுகிறார்கள். அப்ப பரிசுத்த பவுல் ரோட்ல போயிட்டு இருக்காரு, on the way to Damascus. எதுக்கு? அங்குள்ள கிறிஸ்தவங்களை அரெஸ்ட் பண்ண. God arrested him on the road itself. Paul was on his way to Damascus. God encountered him and converted him. பாருங்க, ரோட்ல போகும் பொழுதே அவரை பார்த்து, அவரை பேசி, அவரை திருத்தி ரோமா எம்பையருக்கு போகிறதுக்கு கடவுள் வழிவகுத்தார். God changed. So we must pray, whoever is against Christianity, God can change. He has changed many people. So he taught both the Christian and others. கிறிஸ்தவர்களுக்காகவும் மற்றவர்களை விடாமுயற்சியோடு காலமெல்லாம் பணிபுரிந்தார். அப்போ அவர் பாருங்க, பரிசேயருக்கு பிரசங்கம் பண்ணார், தலைவர்களுக்கு பிரசங்கம் பண்ணார், ராஜாக்களுக்கு பிரசங்கம் பண்ணார், கவர்னருக்கு பிரசங்கம் பண்ணார், அண்ட் ஆல்சோ த ரோமன் கார்ட்ஸ். பாருங்க, 2 வருஷம் அவர் காவலில் வைக்கப்பட்டார். அப்போ அவர் காவலில் வைக்கப்பட்டு a Roman soldier was guarding him. He also preached to him. பாருங்க, he thought he could speak about Jesus to anybody, although he was in a chain. கட்டுப்பட்ட பொழுதிலும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். So he was set apart to be God's apostle. கடவுளின் அப்போஸ்தலாக அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். ஒரு பெரிய ஆசிரியர், கிரேட் டீச்சர். அது மட்டுமல்ல, வேதத்தில் பாருங்க 13 எபிஸ்டல் இருக்கு, நிருப பாக்கியம். அந்த 13 எழுதினவர் இவர் தான். Nobody has written so many epistles like Paul. அது மட்டுமல்ல, ஒரு கிரேட் மிஷனரி. So he emerged from the greatest theologian of all time. எல்லா காலத்துக்கும் ஒரு சிறந்த இறையியல் நிபுணர், தியோலோஜியன். அவரை பார்த்துதான் அநேகர் சீர்திருத்தம் செய்தார்கள், ரெஃபர்மேஷன். இப்போ மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி மற்றவங்களாம் இவரை பார்த்து தான் அவர்கள் மாறினார்கள். பாருங்க, கடவுள் ஒருவரை தெரிந்து கொண்டதால் அவர் உலகத்துக்கெல்லாம் ஒரு வெளிச்சமாக இருந்தார். ஸோ இவர் சென்சிட்டிவ் டு காட்ஸ் லீடிங். பாருங்கள், கடவுள் இவர்களை பேசும் பொழுதெல்லாம் இவர் உணர்ச்சியோடு இருந்தார். இ வாஸ் சென்சிட்டிவ். கடவுள் பேசும்போது அறிந்தார், கடவுள் இவரை டைரக்ட் பண்ணார். பரிசுத்தாவி ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக இவரை கொண்டு வந்தார். அப்போ முடிவாக ஹி வென் டு ஜெருசலம். அப்போ ஜெருசலம் போகும் முன்னே அவர் சொன்னார், நான் போகிறேன் ஆனால் திரும்பி வரமாட்டேன். அப்போ ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கவலை, ஏனென்றால் அங்கே என்னை கைது செய்வார்கள், பிறகு எனக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அப்போ ரொம்ப பேர் சொன்னாங்க போகாத. ஒரு முறை இயேசு இப்படி தான் பேசும்பொழுது பேதுரு சொன்னார்,
போக வேண்டாம். அப்ப இயேசு என்ன சொன்னாரு, கெட் தி பிஹைண்ட் மீ சேட்டன், என்னோட வேலைக்கு குறுக்கில் இடாத, டோன்ட் அப்ஸ்ட்ராக்ட். பரிசுத்த பவுலுக்கு பாருங்க, அவரோட வேலைக்கு யாரும் தடையா இருக்கக்கூடாது என்று எருசலேம் சென்றார், கைது செய்யப்பட்டார், பிறகு ரோம்க்கு எடுத்து செல்லப்பட்டார், பிறகு அங்க ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட். யோவான் சானகனை போல. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பெரிய மகானை இன்று சுருக்கமாக உங்ககிட்ட நான் பேச போறேன். ஸோ பால் சஃபர்ட் மச் அண்ட் சாக்ரிஃபைஸ் மச் ஃபார் த காஸ்பல். அப்ப நம்ம சொல்லலாம் பாருங்க, இயற்கையாக ஓ வி ஹவ் டன் கிரேட் திங் ஃபார் த சர்ச் ஃபார் த ஃபேமிலி. ட்ரூ, உண்மையா இருக்கலாம், ஐம் ஷுர். பட் யூ கம்பேர் வித் செயின்ட் பால் அண்ட் சே ஹவ் யூ டன் கிரேட் திங். பரிசுத்த பவுலோடு ஒப்பிடுங்கள், எந்த வழி எந்த மூலத்தில் நீங்கள் அவரை போல இருக்கிறீர்கள் என்று ஜஸ்ட் எக்ஸாமின். ரைட் ஃப்ரம் இஸ் கன்வர்ஷன் ஆன் டெமஸ்கஸ் ரோட் இஸ் சஃபர்ட் மச். எப்போ டமஸ்கு போகிற வழியில் இயேசுவை சந்தித்தாரோ அன்று முதல் அவர் வாழ்க்கையை சீர்திருத்தம் பண்ணப்பட்டது. ஹி வாஸ் சேஞ்ச் தரலி. இவர் பாருங்க, டமஸ்கோஸ்க்கு போனது அங்குள்ள கிறிஸ்தவங்களை கைது பண்ணேன், ஆனால் டமஸ்கோஸ் போய் என்ன தெரியுமா ஆச்சு, இயேசு கிறிஸ்து உண்மையானவர், அவர் ஒரு ரட்சகர், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்குள்ளாம் ஒரு ஷாக்காக போயிடுச்சு, இவர் நான் டபுள் ஏஜனோ, அங்கே வேற மாதிரி அந்தாலும் பேசுது, இங்கே வேற மாதிரி பேசுது, என்னன்னு அவங்கள ஃபைனலி இனோ தேவோட கிளிம். அப்போது அங்கே ரொம்ப அந்த காலத்தில் டிடெக்டிவ் இருந்தாங்க, அவங்க சொல்லிட்டாங்க உன் கதை முடிய போகுது. அப்போ என்ன திறமை செய்தாங்க, அந்த காலத்தில் சுவர் இருக்கும் பாருங்க, இந்த வால்ஸ், இந்த வால்ஸ் ஆஃப் சைனா மாதிரி இருக்கும். ஸோ என்ன திறமை செய்தாங்க கிறிஸ்தவர்கள், என்ன திறமை செய்தாங்க, ஒரு கூடையில் அவரை போட்டு அப்படியே மேலே எடுத்து அந்த பக்கம் அவரை விட்டுட்டாங்க. பாருங்க, இயேசுக்காக ஊழியம் செய்து வந்தவர் ஏட் எஸ்கேப் இன் அ பாஸ்கெட். That was his first experience for suffering. இயேசுக்காக பரிந்து பேசினார், இயேசு தான் கிறிஸ்தவ ஒரு இரட்சகர் என்று சொன்னார், அது முடிவு they want to kill him. He suffered much from the Jews, his own people. அப்போ அவர் பல முறை பாருங்கள், இந்த யூதர்கள் மூலமாக பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் பட்டார். பிறகு ரோமர், so he was flogged several time and many time in prison. பலமுறை அடிக்கப்பட்டார், பலமுறை jail போட்டாங்க, imprisonment. He had a suffer hunger, பசி, தாகம், உடையின்றி open cell கஷ்டப்பட்டார். சில சமயத்தில் பாருங்க, நான் ஊழியம் செய்யும் போது, என்ன 40 வருஷம் ஊழியம் செய்திருக்கல சேச்சில, அப்போ அந்த நேரத்தை சொல்லுவேன், ஆடாடாடா இவ்வளோ மோசமான சேச்சா இருக்க, இருந்து தவறான எடுத்து நான் வந்துட்டேன், பத்துமலையிலே இருந்திருக்கலாமே, ஏன் அங்கேருந்து இறங்கினேன் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இந்த பரிசுத்த பவுல் கதையை படிக்கும் பொழுது ஐ வாஸ் கன்வெர்ட்டட். இவரை போல நான் கஷ்டப்படலையே, ஐ நெவர் சஃபர்ட் லைக் திஸ் மேன், கிரேட்லி சஃபர்ட். உயர்ந்தவர், பெரியவர், ஞானி, he suffered great. Finally, he was falsely accused by his own people. அவங்களுடைய யூத மனிதர்களே அவரை கைது செய்ய உதவியார்கள். இப்போ இயேசுவை யார் காட்டி கொடுத்தது, அவங்களுடைய யூத மக்கள் தானே, அவங்க தானே பிலாத்து கிட்ட போய் சொன்னாங்க. பிலாத்து உண்மையிலே அவர் விடுதலை கொடுக்க தான் நினைச்சார், ஆனால் அவங்களுடைய இனம் சொல்லிச்சு நோ. லேட்டர் ஹி வாஸ் ரிலீஸ் அண்ட் ரீஅரெஸ்ட் எக்ஸிக்யூட்டட். பாருங்க, கடவுளுக்காக உண்மையாக வேலை செய்தவங்க முடிவு என்ன, பொத்தோங் சினி எக்ஸிக்யூட்டட். நம்ம ஒரு சின்ன கொசு கடிச்சாலும் ஐயோ அப்படின்றோம், ஐயோ. ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஒரு ஆள் கேட்டேன், ஏயா கோயில் ஒரு வார்த்தை பாஸ்டர் சொல்லிட்டாரு பாருங்க, என்னடா ஒரு வார்த்தைக்காக அவர் எத்தனை மூணு அடிபட்டார், உதப்பட்டார், ரத்தம் சிந்தனார், இவன் ஒரு வாரத்துக்காக கோயிலை விட்டு வேற கோயிலுக்கு போயிட்டான். வாட் எ சாக்ரிஃபைஸ் பீப்புள் ஆர் மேக்கிங்.
ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல. லுக் அட். அப்ப என்ன காரணத்தினாக சிலர் இந்த கோயிலிருந்து அந்த கோயில் குதிக்கிறது, அங்கிருந்து இன்னொரு பக்கம் குதிக்கிறது, இந்த கோயில் சரியில்லை அந்த கோயில் சரியில்லை, என்ன செய்யறது? ஏதோ ஒருத்தன் சொல்லிட்டான். ஆனா கடவுளுக்காக தாங்க முடியாதா? For God, we should endure the suffering. ஏ சொன்னாரு, பிரீஃப் கேஸ தூக்கிட்டு பின்னால வர சொன்னாரா இல்ல சிலுவை தூக்கிட்டு வர சொன்னாரா? அதிக பிரீஃப் கேஸ், உங்களுடைய பிரீஃப் கேஸ தூக்கிட்டு பின்னால வாங்க. அப்படியா? பிரீஃப் கேஸா? சிம்சன் பிரீஃப் கேஸ். அந்த காலத்து எங்க பிரீஃப் கேஸ் இருந்துச்சு? சிலுவை தூக்கிட்டு வான்னு சொன்னாரு. இதை கேட்டு ரொம்ப பேர் குதிச்சு ஓட்டிட்டான். ஊர் ரொம்ப இருக்கு நமக்கு. சிலுவை தூக்கிட்டு பின்னால, அப்ப பாருங்க, கிறிஸ்துவை பின்பற்றத்தான் இஸ் எ கிரேட் சேலஞ்ச். He will give the courage. நம்ம பயப்படக்கூடாது. அவர் நமக்கு தைரியம் கொடுப்பார், ஊக்கம் கொடுப்பார். All he says, follow me. I will make you. உங்களை மாற்றுவேன், உயர்த்துவேன். Paul says to all, follow me as I follow Christ. பாருங்க, பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்று பண்றது போல நீ பின்பற்று. That's a great. So he says, follow me. இப்போ நம்ம யார் யார் பார்த்து சொல்ல முடியுமா, ஏய் என்ன ஃபாலோ பண்ணுற சொல்ல முடியுமா? சொல்லு ஒன்னையா? ஆடா, அப்போ நீ கோசம் கோசம் ஏழு. ஆ, ஒன்று நான் ஃபாலோ பண்ண முடியுமா? We are not very fine example. நம்ம அவ்வளவு முன்மாதிரியாக இல்லாமல் இருக்கலாம். I did not tell my children, follow my example. ஏடா, அவங்களுக்கு தெரியும் என்னோட குறையெல்லாம். அவங்களுக்கு தெரியும் நான் பாவி படுபாவி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். How to tell them, follow my example. But Paul could say, follow me as I follow Christ. அப்படினா பாருங்க, surely he was a great man. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்ம இயேசு போல் முன்மாதிரி இல்லாமல் இருக்கலாம். But we are all converted. We are all forgiven. So how did he become such a powerful Christian? எப்படி அவர் ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தார்? God met him personally. That's a great thing. God met him. கடவுள் இவனை சந்தித்தார். கடவுள் நம்மளை சந்தித்திருக்காரா? Has God talked to you? பிரசங்கத்தில் 20 நிமிஷம் கூட போனால் சில கோயில் எனக்கு ஒரு நோட் அனுப்புவானுங்க, பிஷப் ப்ளீஸ் ரிடியூஸ் யர் சர்மன், இஸ் கெட்டிங் ஓவர் போர்ட். எப்படி? ஆனால் ஏவோஜி சேர்ச் போனாங்கன்னு என்ன சொல்கிறான்? ப்ரீச் 50 மினிட்ஸ்ன்றான். ஆடா போவுமே, இங்கே போனால் 20 நிமிஷம் மேலே போகாதுன்றான். தமிழ் சேர்ச் ஒக்கலை, இது பூமி புத்திரா சேர்ச். ஒரு பிரச்சனை இல்லை, தொடர்ந்து பிரசங்கம் பண்ணான். இங்கிலீஷ் சர்வீஸ் மஸ்ட் ப்ரீச் ஃபாஸ்டர் அண்ட் ஃபினிஷ் இட் ஸோ தே கோ டு தி நெக்ஸ்ட் சர்வீஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா பாருங்க, ஹி மெட் ஹிம் பர்சனலி, டாக் டு ஹிம். அப்படின்னா கடவுள் நம்மளோட பேசுறாருங்க. வேதத்தை படிங்க, ஆனால் காடியில் போகும்போது படிக்காதீங்க. ஒரு பக்கம் ஹேண்ட்ஃபோன், ஒரு பக்கம் பைபிள், தபிள் ஜலன். வேதத்தை உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம். ஸோ இட் டிபெண்டட் ஆன் காட் ஃபார் டைரக்ஷன் அண்ட் விஸ்டம். கடவுளை ஞானத்துக்காக வழி நடத்துறதுக்காக கடவுளை சார்ந்து இருந்தான். டிபெண்டட், காட் டைரக்டட் ஹிம். அப்போ நம்ம உண்மையிலே வி ஆர் ஆல் கிறிஸ்டியன், ஷுவர். பட் Do you depend on Jesus Christ or somebody else? யார டிபெண்ட் பண்றீங்க? The Holy Spirit guided him. பரிசுத்தாவியான அவளை ஸ்டெப் பை ஸ்டெப் வழி நடத்துறார். He was a fearless witness. அதாவது யாருக்கும் பயம் இல்லை. He was not afraid to die. And he faced issues. He knew he would be arrested. அவருக்கு தெரியும் அவர் கைது செய்யப்படுவார். பிறகு அவர் ரோமுக்கு எடுத்து செல்லப்படுவார். பிறகு அவர் சாக போகிற அவர் தெரியும். பட் ஹி வாஸ் வெரி ஃபியர்லெஸ். இப்போ கிறிஸ்துவுக்காக மலேசியாவில் எவனா செத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. இனிமேல் சாவாங்க போட்டிருக்கு. பட்
சின்ன சின்ன காரியத்துக்கு ஓ ஐ வாஸ் மார்ஜினலைஸ் எனக்கு இது குறைவு அது குறைவு தே ஆர் டாக் அபௌட் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இயேசுக்காக யாராவது த மெரிடெகா ஸ்குவேர்ஸ் சிறுவை அறிஞ்சிருக்காங்களா நோ தே வோன்ட் டூ யூ நோ வை அப்படி செய்தால் கிறிஸ்டியானிட்டி வில் க்ரோ யூ நோ தே வில் நெவர் டூ ஆனால் நம்ம பாருங்க கொஞ்சம் உறுதியாக இருக்கணும் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது ஓ காட் ஐ சஃபர் திஸ் ஒன் காட் ஐ சஃபர் திஸ் ஒன் ஸ்மால் ஸ்மால் சின்னதுக்கெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் காட் சேஸ் ஃபாலோ மீ ஹி வாஸ் அ கிரேட் மேன் இன் ஒபீடியன்ட் கீழ்படிந்தார் இன் இஸ் இவாஞ்சலிஸ்டிக் மிஷன் ஹி வாஸ் டைரக்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்போ கடவுள் கிருபையினால் அவர் கீழ்ப்படிந்து போனார் அப்போ அவருடைய வாழ்க்கையில் பாருங்க ஹி டைட் வெரி ஏர்லி மஸ்ட் பி அபவுட் 45 or 50 அவருடைய நேரத்தை தாளந்தை எல்லாவற்றையும் கடவுள் ஊழியத்துக்காக செலவு பண்ணார் வாட் அ கிரேட் சாக்ரிஃபைஸ் அதை தவிர வேலை அது இல்லை வேற இல்லை அது மட்டும்லாம் பாருங்க இப்போ நாங்களாம் பாருங்க ஐ வாஸ் அ ஃபுல் டைம் ப்ரீஸ்ட் அண்ட் பிஷப் ஸோ ஐ டிபெண்டன்ட் சேலரி ஆன் த சர்ச் பட் பால் நோ ஹி வாஸ் சிண்ட்ரியன் பிர்ஹார்டு எப்படி ஹி வாஸ் அ டென்ட் மேக்கர் சொந்தமாக டென்ட் செய்து வித்து ஹி டுக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் பார்த்தீங்களா இப்போ முந்தியெல்லாம் பாருங்க பிரசங்கம் முடிஞ்சதான் முடிஞ்ச பிறகு தான் சிம்சன் எனக்கு லவ் கிஃப்ட் கொடுப்பாரு இப்போ முன்னுக்கே கொடுத்துட்றாரு அப்படின்னா என் மேல் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அவருக்கு பிரசங்கம் பண்ணுவார் போட்டுருக்க அப்படி முந்தி முடிஞ்ச பிறகு தான் கொடுப்பார் ஐ அண்டர்ஸ்டாண்ட்ல பட் நவ் ஈவன் பிஃபோர் தட் ஹி கிவ்ஸ் யூ ட்ரஸ்ட் மீ பாருங்க திஸ் இஸ் அ ஸ்மால் லவ் கிஃப்ட் ஆனால் உண்மையிலே பாருங்க கடவுளுக்காக ரொம்ப பெரிய காரியம் நம்ம செய்யணும் பாருங்க செய்துக்கிட்டு வருகிறோம் டோன்ட் பி டிஸ்கரேஜ் டோன்ட் பி டிஸ்கரேஜ் பழங்க பல வார்த்தை சொல்லலாம் கோயிலுக்கு வந்தால் பாருங்க அது சரியில்லை இது சரியில்லை பாடம் சரியில்லை பாட்டு சரியில்லை ஏதாவது குறை சொல்லலாம் ஹூ கேர்ஸ் ஃபர்கெட் இட் காட் நோஸ் பெட்டர் எல்லா பாரத்தையும் கடவுள் பாதிச்சிருங்க ஸோ காட் வில் டேக் கேர் கன்க்ளூஷன் He is our model in Christ. அவருக்கு நமக்கு முன்மாதிரி ஜீசஸ் தான் டோன்ட் சே தட் மேன் இஸ் அ மாடல் திஸ் மேன் இஸ் அ மாடல் நோ ஜீசஸ் என்ன சொல்றோம் ஃபாலோ ஃபாலோ ஐ வில் ஃபாலோ ஜீசஸ் சொல்றோமா இல்லையா இல்லை நம்ம சொல்றோமா ஃபாலோ ஃபாலோ ஐ வில் ஃபாலோ சின்ன தம்பி அப்படின்றமா வி ஃபாலோ ஜீசஸ் ஸோ காட் சேஞ்ச் த பெர்சிக்யூட்டர் ஆஸ் அ கிரேட் பிரீச்சர் பெர்சிக்யூட்டர் கோயிலில் துன்பம் செய்தவன் கஷ்டப்படுத்தினவன் புரட்சிகரமாக இருந்தவன் காட் சேஞ்ச் காட் ஆல்சோ கேன் சேஞ்ச் அதர்ஸ் ப்ரே ஃபார் தேம் நம்மளே மாற்றுவார் அவங்களே மாற்றுவார் ஸோ இ வாஸ் அ கிரேட் மாடல் மாடல்னால் ஒரு முன்மாதிரி அப்போ நம்ம கேட்கணும் நான் என் குடும்பத்தில் முன்மாதிரியா இல்லை பின்மாதிரியா பின்மாதிரின்ற வார்த்தை கிடையாது முன்மாதிரி எம் ஐ எக்ஸாம்பிள் டு மை ஃபேமிலி to in my church Paul சொல்றாரு as I follow Christ follow me நான் கிறிஸ்துவை பின்பற்று போல நீங்க பின்பற்றுங்க so to be like Paul you depend on God கடவுளை நம்பி இருப்போம் God will guide us பாருங்க not other people வேதம் the வேதம் தான் நமக்கு ஒரு பெரிய வழிகள் of course we must listen to the sermon that's okay listen to Read other books, that's fine. But Bible is a number one guide. Be faithful like Paul until the end. Mudivu mattam. Until the end. Palavadamana trial, rejection, suffering, all are gone. But be faithful. Kadesi mattam. Oru parisuthavan sonnaru. The blood of the martyr is the seed of the church. அதாவது பாருங்க கிறிஸ்துக்காக ரத்தம் செந்தினவர்கள் திருச்சபைக்கு உதவியாக இருக்கிறார்கள் திருச்சபை வளர்வதற்கு அதான் காரணம் அப்போ பாருங்க நம்ம பற்பல விதத்தில் ஐ எம் ஷுர் வி சஃபர் வி கோ த்ரூ லாட் ஆஃப் ப்ராப்ளம் பாஞ்சா சூசான் பட் டோன்ட் வரி காட் நோஸ் காட் வில் ஸ்ட்ரெங்தன் அஸ் ஸோ பெற்றோர்கள் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாத பிள்ளைங்க எனக்கு நன்றாக தெரியும் நான் ஒரு சின்ன டவுனில் இருக்கும் பொழுது
அப்போ நான் அப்போ தான் எனக்கு ஊக்கம் வந்துச்சு, நான் ஐ மஸ்ட் பிகம் அ பாஸ்டர்னு. அப்போ பிஷப்ஸ் அவரையும் தான் அங்கே பாஸ்டர் இருந்தார் ஜொஹோபார். நான் அப்போ என்னோட ஒரு மாணவர் இருந்தான், அவங்க அப்பா அம்மாலாம் சொன்னாங்க வெரி குட் பத்து, நீ கடவுள் ஒளி தெரிந்து கொண்ட அப்படின்னு. ஆனால் அதே பெற்றோர் அவன் மகன் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த வேலை வச்சுக்காத, அந்த கோயில் பக்கம் போகாத அப்படின்ட்டாங்க. த டிஸ்கரேஜ் த சன் பட் த என்கரேஜ் மீ. எப்படி கதை? நல்ல பெற்றோர்கள். இவன் போய் துன்பப்படட்டும், சிலுவைக்கு போகட்டும், என் பிள்ளைங்க போகக்கூடாது. தட் இஸ் நாட் ஃபேர். கடவுளுக்காக ஊழியம் செய்தவர்கள் தே நெவர் லாஸ். ஆக்சுவலி பாருங்க, நெவர் ஒன் மோமெண்ட் ஐ ரிக்ரெட் ஃபார் கம்மிங் இன் டு த சர்ச். திஸ் இஸ் மை 45th இயர், நோ ரிக்ரெட். காட் ஹேஸ் பீன் அ கிரேட் பிளெஸிங். பற்பல விதத்தில் பாருங்கள் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார். மெனி மெனி வேஸ். ஐ எம் நாட் அ பில்லியனர் ஆர் ட்ரில்லியனர். பணம் குறைவு, எடா இப்போ பென்ஷன் கூட இல்லையே. So that's why I depend on others. The book vittu dhaan sambadhikkira. So book thookittu vandha idupalam valikkudhu. Simpson, neenga udhavi seiyunga, neenga younga irukinga, thookunga. Now what I'm trying to say, never worry about ministry. God will give the strength. He will take care, he will give you the strength. Avar nammalai paathukolvar. Appa parisutha Paul vaalkai நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்குது. டெஃபினெட்லி ஃபார் மீ இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். நீங்களும் பரிசுத்த பவுலை பற்றி படிக்கும் பொழுது உற்சாகத்தோடும் படிங்க. என்ன குறை என்ன கஷ்டம் வந்தாலும் டோன்ட் வரி, காட் வில் டேக் கேர். ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்று எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி. பரிசுத்த பவுல் வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய சபைக்கும் எங்களுடைய சமுதாயக்கும் உதவியாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாஸ்டர் ஜஸ்வீந்தர் சிங் ஊருக்கு போகும்னு ஐ ஓடி டிஸ்கஸ் வித் ஹிம் அபவுட் த சேல் ஆஃப் திஸ் புக். இது இந்த புக்கு பாருங்கள், 4 வருஷத்துக்கு முன்னே இங்கிலீஷில் வெளியாக்கணும். 150 பைபிள் கேரக்டர்ஸ் இன் இங்கிலீஷ். அதுக்கு பிறகு 100 பைபிள் கேரக்டர்ஸ் இன் தமிழ். 100, ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்ன 150 ஆக்கியாச்சு. ஒரு குருபசா கிளாங்கில் ஹி ட்ரான்ஸ்லேட்டட் த ஹோல் திங். இது பாருங்க, பைபிள் கொடுத்தா அநேகர் இந்துக்களுக்கு பயமாக இருக்கு, அவங்கள பயப்படுறாங்க. பட் இது தே ரீட். இது கதாபாத்திரங்கள், கதைங்க. ஜேம்ஸ், பீட்டர், சிம்சன், சாம்சன், பத்துமலையை தவிர எல்லா பேரும் அங்கே இருக்கு. அது நல்லதான். அப்போ பாருங்க, திஸ் புக் இஸ் கேன் பி கிரேட் ஹெல்ப். ஒரு இந்துக்களுக்கு இனிமேல் இலவசமாக கொடுக்கலாம். இட்ஸ் ஒன்லி $25. இவ்வளவு சீப்பாக எங்கும் கிடைக்க, இந்தியா டெஃபினெட்லி யூ கேன் நாட் கெட் பிகாஸ் ஐ ஒன்லி பிரிண்டட் ஹியர் ஒன். ஸோ தயவு செய்து நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி உங்களுடைய இந்து நண்பர்களுக்கோ கிறிஸ்தவ நண்பர்களுக்கு கொடுத்து இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஐ எம் ஷுர் யூ வில் பி கிரேட் ஹெல்ப். பிரதர் சிம்சன் இஸ் அவர் ஏஜென்ட் விதவுட் சார்ஜ். ஹி டசன்ட் டேக் எனி கமிஷன். So you please help him. நீங்கள் எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. With that word, I pray God, help us to know your word and to make known your word. In Jesus' name we pray. Amen.